Hello நண்பர்களே இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த வீடியோல உங்களோட இன்கம் சர்டிபிகேட்டை ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் சோ இதுக்காக நீங்க பே பண்ண வேண்டிய ஃபீ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 ரூபீஸ் இப்போ கூகுளில் டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க இதில் இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா tnesevai.tn.government.in இதுக்குள்ளே போகணும் இங்கே வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா இங்கே வந்து இங்கிலீஷ் வேர்ஷன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் மாறிடும் ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சிட்டிசன் லாகின் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணணும் உங்ககிட்ட ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான வீடியோ வந்து ஏற்கனவே எங்கள் சேனலில் இருக்குது நாங்கள் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் ஸோ அதை பாருங்கள் பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வரும் இங்கே வந்து நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கேப்சா கோட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போகணும் இங்கே வந்து நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் தான் டவுன்லோட் பண்ண வந்திருக்கோம் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 60 ரூபீஸ்னு போட்டிருக்கு ஸோ இங்கே வந்து ப்ரொசீடுன்னு கொடுத்துக்கோங்க இப்போ இங்கே வந்து கேன் நம்பர் கேட்குறாங்க கேன் நம்பர்னால் சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் இந்த நம்பர் இருந்தால் தான் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான வீடியோ வந்து நாங்கள் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் போய் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து கேன் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம் இல்லை அப்ளிகண்ட் நேம் வச்சு சர்ச் பண்ணலாம் இல்லைனா அப்ளிகண்ட்டோட மொபைல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம் இல்லைனா டேட் ஆஃப் பர்த் இல்லைனா ஃபாதர் நேம் மெயில் ஐடி ஆதார் நம்பர் இது எது வேணாலும் ஒன்று தான் நீங்கள் வந்து ஒன்று வச்சு சர்ச் பண்ணாலே போதும் ஒன்று கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்டு வந்து வந்துடும் இப்போ நான் வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் சர்ச்சுன்னு கொடுக்குறேன் இங்கே வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண இது வருது ஸோ வந்து அது எதுவோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஓடிபி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொசீட் அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஏற்கனவே கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்க இல்லையா அங்கே கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் ஸோ இங்கே வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை இங்கே டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு இருக்க பார்த்தீங்களா அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அந்த எண்ணிக்கையை இங்கே கொடுத்துக்கோங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நேம் நேம் வந்து இங்கே இங்கிலீஷில் கொடுக்கணும் இங்கே தமிழில் கொடுக்கணும் உங்களுக்கு தமிழ் கீபோர்டு இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் வரும் அதில் லெஃப்ட் சைடில் வந்து இங்கிலீஷில் உங்கள் நேமை டைப் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் அது தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஏஜ் கொடுத்துக்கோங்க அடுத்தது மேலாக ஃபீமேலாங்கிறது கொடுத்துக்கோங்க அடுத்தது ரிலேஷன்ஷிப் இவங்க வந்து உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்குறாங்க இது நீங்கள் தான் அப்படின்னா செல்ஃபுங்கிறத கொடுத்துக்கோங்க அடுத்தது ப்ரொஃபஷன் அடுத்தது வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி சேலரி வருதா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை ரெண்ட் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்கம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க அதில் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மந்த்லி இன்கம் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துக்கோங்க நீங்கள் இன்னொரு மெம்பர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப வந்து இங்கே அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க இப்போ இங்கே வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் இங்கே வந்து 4 டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஒன்று மட்டும் பண்ண தேவையில்லை எதுனா டிஐஎன் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா அது பண்ண தேவையில்லை மீதி 4 நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலக்ட்னு இருக்கிற இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகண்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்ளிகண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் வந்து 1 அப்படின்னு போட்டுக்கோங்க
ஒன் போட்டுட்டு இங்கே ஆட்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆடுன்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபைல்ஸ்குள்ளே போகும், உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்லோடுன்னு ஒன்று ஆப்ஷன் காமிக்கும், அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப், ஃபேமிலி கார்டு, அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக பண்ணணும். தனித்தனியாக பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும், இன்டர்நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், இல்லைனா டெபிட் கார்டு வச்சு இல்லைனா கிரெடிட் கார்டு வச்சும் பண்ணிக்கலாம். ஸோ அதில் 60 ரூபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து காமிக்கும் மேலே, அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் வரும், அங்கே வந்து செக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஆன்லைனில் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பெறுறதுக்கு எங்கள் மாஸ்க் மூஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.